கோவில்களில் விளக்கேற்ற தடை விதிக்கப்பட்டுள்ளதால் விற்பனை சரிந்து தொழில் பாதிக்கப்பட்டுள்ளதாக அகழ்விளக்கு தயாரிப்பாளர்கள் கூறுகின்றனர். இதனால் தங்கள் வாழ்வில் இருள் சூழ்ந்துள்ளதாக அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தமிழகத்தில் உள்ள கோவில்களில் வேண்டுதலை முன்னிட்டு விளக்கேற்றி வழிபடுவது நீண்ட காலமாக நிலவி வந்த பழக்கம். ஆனால் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு தீ விபத்து ஏற்பட்டதை தொடர்ந்து தமிழக கோவில்களில் விளக்கேற்ற இந்து அறநிலையத்துறை தடை விதித்தது. இதனால் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை, உடைக்குளம், வேதியரேந்தல், பூவந்தி உள்ளிட்ட பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்ட மண்பாண்ட தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். நாள் ஒன்றுக்கு 200 முதல் 500 விளக்குகள் வரை தயாரித்த காலம் போய் தற்போது சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அகல் விளக்குகளை விற்க முடியாமல் பெரும் அவதி காலாகி உள்ளதாக உற்பத்தியாளர்கள் வருத்தப்படுகின்றனர். ஒரு 50 வருஷமா அதை காத்திய விளக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கா, வியாபாரமே ஓடாம இருக்குது. ஒரு 4 மாசம் சுத்தம் வியாபாரமே ஓடாம இருக்குது. எங்களுக்கு இதே வேலையே, வேற வேலை இல்ல. மண் விளது எங்களுக்கு சிட்டி ஓடாம இருக்கு. ஏத்திட்டு போன வியாபாரம் ஏத்தவே இல்லை. வீட்டுல எப்படி ஒரு 10 லட்சம் சரக்கு கிடக்குது, இங்க கிடக்கு. வட்டி கூட வாங்கி செலவச்சுக்கிட்டு இருக்கு. காசு சுத்தமா எதுவுமே இல்ல. வியாபாரம் ஓடாம இருக்கு. ரத்து பண்ணி கோயில் எல்லாமே விளக்கு பொறுத்த அளவுக்கு வைக்கணும். முன்பெல்லாம் எல்லா வகையான சீசனிலும் அகல் விளக்கு தயாரிப்பு நடந்து கொண்டே இருக்கும் என்றும், சிறிய ரக அகல் விளக்கு முதல் பெரிய ரக அகல் விளக்குகள் வரை அனைத்தும் தயாரிக்கப்படும் என்றும் தொழிலாளர்கள் கூறுகின்றனர். ஆனால் தற்போது பிறப்பிக்கப்பட்டுள்ள தடை உத்தரவால் விளக்குகள் விற்பனையாகாமல் வாழ்வாதாரம் பெரும் கேள்விக்குறியாகி உள்ளதாக தொழிலாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எல்லா கோயிலுமே, கோயில்பட்டி எல்லா ஊர்லேயுமே இருந்து எங்களுக்கு வியாபாரியே வராதனால நாங்கள் வட்டி கூட வாங்கி செலவு பண்ணி 6 மாசம் ஆச்சு. நாங்கள் வட்டிக்கு வாங்கிதான் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். வட்டி கூட கிடைக்கிதுல. நாங்கள் சோத்துக்கு ரேஷன் அரிசி கூட சாப்பிட, வெஞ்சன் வச்சு சாப்பிட முடியாமல் கஷ்டமாக இருக்கோம். பிள்ளைகள்லாம் அதனால படிக்க வைக்க கூட முடியலை. பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்து கூட காசு கொடுக்க முடியல. செலவுக்கெல்லாம் காசே இல்லை. தடை உத்தரவை நீக்கி பழையபடி கோவில்களில் அகல் விளக்கை ஏற்று அரசு வழிவகை செய்தால்தான் தங்கள் வாழ்க்கை ஒளிமயமாகும் என அகல் விளக்கு தயாரிப்பாளர்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரி மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள ஒடிசா கடற்கரை பகுதியில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி நீடித்து வருவதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடற் பகுதியில் 60 கிலோமீட்டர் வேகத்திற்கு பலத்த தரைக்காற்று வீசும் என்பதால் தமிழகம் மற்றும் புதுச்சேரி மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையின் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை வலுப்பெற்று வரும் நிலையில் நீலகிரி, கோவை, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதன் புறநகர் பகுதியில் மாலை அல்லது இரவு நேரத்தில் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. முட்டை கொள்முதலில் முறைகேடு நடந்திருப்பதாக புகழேந்தி முன்வைத்துள்ள குற்றச்சாட்டில் இம்மியளவும் உண்மையில்லை என்று தமிழக உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். காமராஜரின் 116வது பிறந்த நாளை முன்னிட்டு திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அவரது சிலைக்கு மாலை அணிவித்த அமைச்சர் காமராஜ் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்தார். ஒளிவு மறைவற்ற ஒப்பந்த புள்ளிகள் என்ன சொல்லுகிறதோ அதனை பின்பற்றிதான் எந்த டெண்டராக இருந்தாலும் விடப்பட வேண்டும். அப்படித்தான் எல்லா டெண்டருமே தமிழகத்தினுடைய, தமிழக அரசினுடைய எல்லா டெண்டருமே அப்படித்தான் நடைபெறுகிறது. அதில் முறைகேடு என்று சொன்னால் அவர்களுக்கு அதை பற்றி தெரியவில்லை என்பதைத்தான் நான் இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் தொழுகைக்கு சென்றுவிட்டு திரும்பிய போது கத்தி முனையில் கடத்தப்பட்ட தொழிலதிபரை 4 மணி நேரத்தில் போலீசார் மீட்டனர். அறந்தாங்கி அருகே உள்ள கோட்டைப்பட்டினத்தைச் சேர்ந்தவர் ஜமால் முகமது, இவர் கடல் உணவுகளை ஏற்றுமதி செய்யும் தொழில் செய்து வருகிறார். இன்று அதிகாலை ஜமால் முகமதுவும் அவரது மகன் முகமது யாசரும் தொழுகைக்காக அந்த பகுதியில் உள்ள பள்ளிவாசலுக்கு சென்றனர். அப்போது காரில் வந்த 4 பேர் கொண்ட கும்பல் முகமது யாசரின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி ஜமால் முகமதுவை கடத்திச் சென்றதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து கோட்டைப்பட்டினம் காவல் நிலையத்தில் முகமது யாசர் புகார் அளித்துள்ளார். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வராஜ் உத்தரவின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த அறந்தாங்கி டிஎஸ்பி தட்சிணாமூர்த்தி ஆகியோர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். பேரை வந்து தரப்புனர கட்டி பிடிச்சி இருக்க கழுத்தில் கத்தியை வச்சுருக்காங்க. அதோட நீ நவண்டிக்கப்பா அப்படின்னு என் மகன் பேரண்ட சொல்ல அவர் ஒதுங்கிட்டார். அதுக்கு பிறகுதான் அந்த நபர் தந்துவிட்டு போனது. இதுவரையும் எனக்கு ஆள் ஒப்படைது. முன்விரோதம் காரணமாகத்தான் நடந்துருக்கு. வேற வியாபாரிங்க? ஆமாம், வியாபாரிகள், 2 பேர் வியாபாரிகள்.
இந்நிலையில் ஆலங்குடி அருகே கருக்காக்குறிச்சி பகுதியில் ஜமால் முகமது மீட்கப்பட்டார். தொழிலதிபரை கடத்தியவர்கள் ரகசிய இடத்தில் வைத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடத்தப்பட்ட 4 மணி நேரத்திலேயே தொழிலதிபரை மீட்ட காவல்துறைக்கு ஜமால் முகமதுவின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் நன்றி தெரிவித்தனர். தொழுகைக்கு போயிருந்தோம், போற வழியில கழுத்துல கத்தி வச்சு எங்க அப்பா கிட்னாப் பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்க. அதனால ஒன்றும் பண்ண முடியல, போலீஸுக்கு தகவல் கொடுத்தேன். இப்போ தகவல் கொடுத்த 4 மணி நேரத்திலே கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்பா மீட்டு தந்ததுக்கு போலீஸுக்கு ரொம்ப நன்றி. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே கடத்தல் கும்பலிடமிருந்து 500,000 ரூபாய் மதிப்புள்ள பஞ்சலோக சிலை மீட்கப்பட்டது. ஆரணியை அடுத்த கண்ணமங்கலம் சந்தவாசல் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள கோவில்களில் அண்மை காலமாக தொடர்ந்து சிலைகள் கடத்தப்பட்டு வருவதாக போலீசாருக்கு புகார்கள் வந்தன. இந்நிலையில் கிராம நிர்வாக அலுவலர் முனிவேலுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் ஆரணி அருகே கண்ணமங்கலம் பகுதியில் சக்திவேல் என்பவருக்கு சொந்தமான வீட்டில் 500,000 ரூபாய் மதிப்பிலான பஞ்சலோக அம்மன் சிலை மீட்கப்பட்டது. இது தொடர்பாக கோகுல், ஹரிபாபு, தினேஷ் மற்றும் திருமலை உள்ளிட்ட 4 பேரை கைது செய்தனர். இதில் யார் யாருக்கு தொடர்பு உள்ளது என்று சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் தலைமறைவாகி உள்ள 2 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். கௌரவத்தை விட்டுக் கொடுத்து முதலமைச்சர் பதவியில் இருக்க மாட்டேன் என்று கர்நாடக முதலமைச்சர் குமாரசாமி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தலில் மதச்சார்பற்ற ஜனதாதளத்தின் வெற்றியை கொண்டாடும் விதமாக பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய குமாரசாமி, கட்சி சார்பில் வழங்கப்படும் பாராட்டை ஏற்க தாம் தகுதியானவர் இல்லை என்று கூறினார். தேர்தலின் போது உடல்நிலையையும் பொருட்படுத்தாமல் மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்ததாகவும், ஆனால் தனிப்பெரும்பான்மை கிடைக்காத போதுதான் மக்கள் தன்னை ஆதரிக்கவில்லை என்று புரிந்ததாகவும் கூறி அழுதார். 12 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் பேச்சை மீறி முதலமைச்சரான போதும் சரி, இப்போது காங்கிரஸ் ஆதரவுடன் ஆட்சி அமைத்த போதும் சரி, தான் நிம்மதியாக இல்லை என்று வேதனை தெரிவித்தார். முதலமைச்சர் நாற்காலியை காப்பாற்ற நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை என்று கூறிய அவர், தனது கௌரவத்தை விட்டுக் கொடுக்க வேண்டிய நிலை வந்தால் 2.5 மணி நேரத்தில் பதவியை ராஜினாமா செய்வேன் என்று கூறினார். நான் சந்தோஷத்தில் இல்லை. நானே ஆ நோவன்ன விஷகண்டனாக நுங்குதா இத்தேனே என்னதன் ஹேளிக் பயசுத்தேனே. தமிழக அரசு புதிதாக அறிமுகப்படுத்தியுள்ள 11ஆம் வகுப்பு முதல் குரூப்பில் பாடங்கள் கடினமாக இருப்பதால் மாணவர்கள் கணினி அறிவியல் மற்றும் வணிகவியல் பிரிவுகளுக்கு மாறி வருகின்றனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். இந்த ஆண்டு 1, 6, 9, 11ஆம் வகுப்புகளுக்கு புதிய பாடத்திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டுள்ளன. நீட் உள்ளிட்ட போட்டித் தேர்வுகளுக்கு மாணவர்களை தயார்படுத்தும் வகையில் 11ஆம் வகுப்பு அறிவியல் பாடப்புத்தகங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இதில் 11ஆம் வகுப்பில் கணிதம், இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் பாடங்கள் அடங்கிய ஃபர்ஸ்ட் குரூப்பில் அதிகளவு பாடங்கள் இடம்பெற்றுள்ளன. இதன் காரணமாக வழக்கமாக முதல் குரூப்பை பெறுவதற்கு மாணவர்களிடையே காணப்பட்ட போட்டி தற்போது இல்லை. முதல் குரூப்பை தேர்ந்தெடுத்த மாணவர்களும் பிற குரூப்புகளுக்கு மாறி வருகின்றனர். நீட் தேர்வுக்கு மாணவர்கள் தயாராகும் வகையில் தமிழக அரசின் பள்ளிக்கல்வித்துறை கடந்த பல ஆண்டுகளாக வழங்கி வந்த ப்ளூ பிரிண்ட் எனப்படும் கேள்வித்தாள் வடிவமைப்பு முறையை தற்போது கைவிட்டுள்ளது. இதனால் மாணவர்கள் எந்த பாடப்பகுதிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற நிலை இல்லாமல் அனைத்து பாடங்களையும் படிக்க வேண்டிய நிலை உள்ளதாக தெரிவிக்கிறார் உயர்நிலை வகுப்பு ஆசிரியர். ஒன்று வந்து பாடத்திட்டத்தோட சுமை அதிகரித்தது ஒரு முக்கியமான காரணம். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, வினாத்தாள் வடிவமைப்பையும் இவங்க மாற்றிட்டாங்க. இதற்கு முன்னால் இருந்ததில் எப்படி இருக்கும் அப்படின்னா, மாணவர்கள் வந்து எளிதாக வெற்றி பெறுவதற்கு இந்தந்த பாடங்களை படிக்கலாம், அப்போ தேர்ச்சி பெற்றால் போதும் நினைக்கக்கூடிய மாணவர்கள் வந்து கொஞ்சம் தைரியமாக இந்த பாடப்பிரிவுகளில் சேரக்கூடிய சூழல் இருந்துச்சு. ஆனால் இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, போட்டித் தேர்வுக்கான மாற்றம் அப்படிங்கிற பேரில் முழுக்க முழுக்க கேள்விகள் எல்லாமே புரிந்துணர்வு கேள்விகளாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மாற்றி அமைத்து சென்ற ஆண்டு 11ஆம் வகுப்பு எழுதின மாணவர்களுக்கே அதை அமுல்படுத்தி காட்டிட்டாங்க. ஒரு பள்ளியில் வணிகவியல் குரூப்புக்கு 30 மாணவர்கள் சேர்ந்தார்கள் எனில் முதல் குரூப்புக்கு 15 மாணவர்கள் சேர்வதே கடினமாக இருக்கிறது என்றும், நீட் தேர்வில் அரசின் நிலையற்ற தன்மையும் இதற்கு முக்கிய காரணமாக இருப்பதாக கூறுகிறார் தமிழ்நாடு ஆசிரியர் சங்கத்தின் மாநில தலைவர் இளமாறன். புதிய பாடத்திட்டங்கள் குறித்து ஆசிரியர்களுக்கு அனுபவம் இல்லாத நிலையில்
தற்போது வழங்கப்பட்டு வரும் பயிற்சியும் போதுமானதாக இல்லை என்கிறார் இளமாறன். இந்த ஆண்டு பெரும்பாலும் எதிர்பார்க்கப்பட்ட சேர்க்கை மாணவர் சேர்க்கை பெரும்பாலும் அறிவியல் தனத்து பாடங்களில் குறைந்து வருகிறது. அதை விட மிகப்பெரிய ஒரு காலகட்டத்தில் குறைந்த மதிப்பெண் எடுப்பவர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டிருந்த வொக்கேஷனல் குரூப் எனப்படுகின்ற காமர்ஸ் அட்வான்ஸ் குரூப்பு இப்போது வந்து மிகவும் கிடைக்காத நிலை உருவாகியுள்ளது. புதிய பாடத்திட்டத்தில் முதல் தொகுதி மட்டுமே தற்போது வந்துள்ளது. அதிகமான பாடங்கள் வினாத்தாள் முறை குறித்த மாற்றம் உள்ளிட்ட காரணங்களால் மாணவர்கள் தேர்வை நினைத்து பயப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் ஆசிரியர்கள் தெரிவிக்கின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக தமிழரசி.